புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரும் 10ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார். இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் பூமி பூஜை விழாவில் பங்கேற்க பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். சுமார் 971 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மொத்தம் 64,500 சதுர அடியில் புதிய நாடாளுமன்றம் கட்டப்படவுள்ளது. புதிதாக அமையவுள்ள நாடாளுமன்ற கட்டிடம் நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் அமையும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். மக்களவை 888 உறுப்பினர்களுக்கான இருக்கைகளுடனும் மாநிலங்களவை 384 உறுப்பினர்களுக்கான இருக்கைகளுடனும் அமைக்கப்படவுள்ளது. தற்போது மக்களவையில் 543 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 245 உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டாக விவாதங்களில் பங்கேற்பதற்கு ஏதுவாக மக்களவையில் கூடுதல் இருக்கைகளும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அமைக்கப்படவுள்ளது. நாடாளுமன்றம் கட்டும் பணி 2 ஆண்டுகளுக்குள் முடிவடையும் என்றும் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தன்று புதிய நாடாளுமன்றம் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்களவைத் தலைவர், மாநிலங்களவைத் தலைவர், உறுப்பினர்கள் என அனைவருக்கும் புதிய நாடாளுமன்றத்தில் அலுவலகம் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பதற்காக அனைத்து கட்சித் தலைவர்கள், கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள், நாடாளுமன்ற கமிட்டி தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தாா்.